ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃபிலிம். திஸ் இஸ் ஜான் மகேந்திரன். எனக்கு நிறைய பேர் வந்துட்டு சினிமா சம்மந்தப்பட்டவங்க இல்லை வெளியே இருக்கிறவங்கலாம் வந்துட்டு கேட்குற ஒரு கேள்வி வந்துட்டு, ரீமேக் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமா சார் அப்படின்னா, ரீமேக்ல என்ன சார் அவ்வளோ கஷ்டம் இருக்காது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபிலிம் எடுக்கிறத விட வந்துட்டு ரீமேக் ஃபிலிம் எடுக்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய டென்ஷனே இருக்குது. ஒரு ரெகுலராக எடுக்கிற டென்ஷன், படம் எடுக்கிற டென்ஷனை விட வந்து ரீமேக் பண்ணும்போது வந்து அது ஒரு 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு ஆகிறன்றது உண்மை. அது என்னென்னா, ஏற்கனவே ஒரு ஜெயிச்ச படத்தை நீங்கள் வந்து ரீமேக் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்றப்ப வந்துட்டு ஜெயிச்ச படத்தை வந்து ரீமேக் பண்ணும்போது அதோடைய எசன்ஸ் குறையாமல் அதே அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கணும், முடிஞ்சால் அதை விட ஜாஸ்தி சக்ஸஸ் கொடுக்கணுன்ற ப்ரெஷர் வந்துட்டு அந்த ரீமேக் பண்ணுற டேரக்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம எதனால் இந்த படம் வந்து இப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு பெற்றது, இப்பேற்பட்ட ஒரு சென்சேஷன் ஹிட் ஆச்சுன்றது நம்ம ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ண உடனே வந்து அந்த லாங்குவேஜ் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குங்க, பட் நம்ம ஆடியன்ஸுக்கு எப்படி இது, அதை நம்ம கன்வே பண்ணும்போது வந்துட்டு அப்படியே பேஜ் பை பேஜ், ஷார்ட் பை ஷார்ட், ஃப்ரேம் பை ஃப்ரேம் அடித்தோம்னா நல்லா இருக்காது தமிழுக்கு அப்படின்றப்ப. இன்னொரு மொழியிலேருந்து எடுத்து, சப்போஸ் மலையாளத்திலிருந்தோ தெலுங்குலேருந்தோ எடுத்து பண்ணும்போது தமிழுக்கு அப்படின்றப்ப வந்து சில மாற்றங்கள் பண்ணணும். நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு வேற விதமான ஒரு மைண்ட் செட்டில் படம் பார்ப்பாங்க, அதே ஆடியன்ஸ் வந்து தெலுங்கு படம் பார்க்கும்போதோ மலையாள படம் பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல பார்ப்பாங்க, அதே தமிழ் படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வேற விதமான ஒரு தாட் ப்ராசஸ் ஓடும். அப்படியெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து படம் பண்ணும்போது வந்து அது ஒரு ரீமேக் பண்ற டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய ப்ரெஷர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஈஸியா சொல்ற ஒரு வார்த்தை வந்து, ஏ சார் அது அப்படியே வந்து என்ன எடுத்திருக்காங்களோ அது அப்படியே தானே நீங்க வந்து இது பண்ண போறீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வந்துட்டு இப்ப நானே வந்துட்டு நிறைய படங்களுக்கு வந்துட்டு ரீமேக்கு வந்து டைலாக் எழுதிட்டு இருக்கேன். ஈஸியா அவங்க சொல்ற வார்த்தை வந்து பார்த்தா நீங்க என்ன அப்படியே டிரான்ஸ்லேட் தானே பண்ண போறீங்க, அது அப்படியே நீங்க என்ன சுயமா திங்க் பண்ண போறீங்களா அப்படின்னு. ஆக்சுவலா தட் இஸ் நாட் ஹவு திங்ஸ் ஹேப்பன். இப்போ நானே இப்போ ஜோசப் படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே என்னென்னா, முதல் அந்த சீனை பார்த்துட்டு அந்த சீனுடைய எசன்ஸ் என்ன, மூட் என்ன, அந்த சீனில் என்ன கன்வே பண்ண வர்றாங்க அதை எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டோட்டலாக நான் மறந்துட்டு அதை நான் ஓன் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக நான் எழுதுவேன். அந்த விஷயம் வந்து கன்வே ஆகிடும், ஆனால் வந்து அப்படியே வந்து வேர்ட் பை வேர்ட் வந்து ஐ டோன்ட் டிரான்ஸ்லேட், நார் எனி குட் ரைட்டர் டசன்ட் டூ தட். அதை ஓன் பண்ணிட்டு நம்ம ஊர் நேட்டிவிட்டிக்கு, நம்ம ஊர் கதாபாத்திரங்களுக்கு அதை அப்படியே மாற்றி அமைக்கிறதுன்றது அது பெரிய ஒரு டாஸ்க் தான் அது. ஸோ அதனால வந்து ரீமேக் இட்ஸ் நாட் அ ஜோக் அது. ஸோ அப்படி எனக்கு வந்து பெஸ்ட் ரீமேக்ஸ் அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப பிரமிச்ச படங்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சேன் நான். அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச படம் வந்து விஜய் நடிச்ச கில்லி. கில்லி வந்து தெலுங்குல வந்து குணசேகர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அவர் டைரக்ட் பண்ண படம் ஒக்கடு அப்படின்ட்டேன். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. அது எனக்கு குணசேகர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு, இது அது வந்து தெரிஞ்சுக்குமா தெரியலன்னு கேட்கல. நான் அந்த படம் வாஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆன் அ தமிழ் ஃபிலிம். என்கிட்ட அவர் சொன்னது வந்துன்னா, நான் அந்த படத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், குணசேகர் வந்துட்டு சார் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒக்கடு அது அப்படின்னு சொல்ல, இல்லை ஜான் அந்த படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆன நான் அப்படின்னா. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஜென்ரலாகவே நான் நிறைய பேருக்கு சொல்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹிட் ஆகிற ஃபிலிம்ஸை விட வந்து டிசாஸ்டர் ஆகிற ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் முதல்ல போய் பாருங்க. தேட்டருக்கு வர அளவுக்கு வந்து ஒரு படம் ஒரு கதை எக்ஸைட் பண்ணியிருக்கு அப்படின்னா எங்கே மிஸ் ஆச்சு, ஃபைனலி எங்கே மிஸ் ஆகுது, டைம் ஆஃப் ரிலீஸா, கேஸ்டிங்கா, திரைக்கதையா. ஸோ அதை பார்க்கும்போது வந்து அது ஒரு லேர்னிங் மொமெண்ட்டாக இருக்கும். அது இதை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் வந்து வேற மாதிரி வந்திருக்க சான்சஸ் இருக்கு, இதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, இது வேற ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து இந்த திரைக்கதை வேற மாதிரி இருந்திருக்கணும், இல்லை வந்து டைம் ஆஃப் ரிலீஸ் வேற மாதிரி இருந்திருக்கணும், பெரிய படங்களோட போட்டி போட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் வருது. ஸோ அப்படி ஒரு மிஸ் ஆன ஒரு படத்தோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து அந்த படம்ன்றது இது சொன்னார். ஸோ ஒரிஜினலாகவே ஒக்கடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த குணசேகர் மிகப்பெரிய டேரக்டர், மேக்கிங் ஃபிலிம் மேக்கிங் மேலே ஒரு பயங்கர கமாண்ட் இருக்கிற ஒரு டேரக்டர், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். சிரஞ்சீவ் சார் வச்சு எடுத்தாலுமே வந்து குணசேகருடைய ஒரு சிக்னேச்சர் மார்க் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேரக்டர் அவர் எடுத்த படங்கள். தெலுங்குல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணிஷம்மாவுடைய மியூசிக்கில் வந்துட்டு எல்லா சாங்ஸுமே வந்து மிகப்பெரிய ஹிட் அது அந்த படத்தில் வந்துட்டு. ஸோ அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறாங்க தெலுங்கில் வந்து. ஆந்திரா ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரு படம், மகேஷ் பாபுன்ற மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நடித்த படம், ஆடியோ வந்து பைத்தியம் பிடிச்சி சுற்றுற அளவுக்கு வந்து சூப்பர் ஹிட் ஆன ஆடியோ அது, அதை வந்து ரீமேக் பண்ணுறாருன்றப்ப எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து கில்லி பார்த்தவங்க வந்து ஒரு சில ஒக்கடு பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு படங்கள் மாதிரி இருக்கும். அது என்னன்னா, தமிழுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தர்ணி சார் வந்துட்டு ஓன் பண்ணிட்டு இது முழுக்க முழுக்க தமிழ் படம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொன்னது பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்துட்டு ஏன் அந்த ஒரிஜினல் சாங்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாமே, அந்த மாதிரி ஒரு ஹிட் சாங்ஸ் தமிழில் போட முடியாதுங்க,
அந்த படத்தோடைய மிகப்பெரிய சக்சஸ் காரணமே அந்த ஒரிஜினல் சாங்ஸ் தான். சாங்ஸ் தான் அந்த படத்தையே தூக்கி நிறுத்துச்சுன்ற மாதிரி நிறைய பேர் ஆர்கியூ பண்ணி தர்ணிட்ட வந்து ஒரிஜினல் சாங் சூஸ் பண்ண சொல்லி பிடிவாதமா இல்லவே இல்லை. எனக்கு இது ப்ராப்பர் தமிழ் ஃபிலிமா இருக்கணும், முழுக்க முழுக்க ஒரு தமிழ் படமா இருக்கணும், முழுக்க முழுக்க வந்து ஒரு தமிழ் ஆடியோவா இருக்கணும், அதுல இருக்கிற பிஜிஎம்ஸா இருக்கணும், தமிழா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் கமாண்ட் எடுத்து பண்ண ரீமேக் பண்ண படம் தான் வந்து கில்லி. இந்த ரீமேக் படங்களை பத்தி பேசுறவங்க, ரிசர்ச் பண்றவங்க, ஆசைப்படுறவங்களுக்கு தயவு செஞ்சு ஒக்கடுவை பார்த்துட்டு கில்லிய பாருங்க. ஒரு ரீமேக் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 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 சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்றது நீங்க இந்த படம் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் விஜயோடைய கெரியர்ல வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் அது. அவருடைய பல டைமென்ஷனை காமிச்ச படம் அது, பல டைமென்ஷன் காமிச்ச ஒரு ஃபேமிலி சைடா இருக்கட்டும், வந்துட்டு அவருடைய கியூட்னஸை காமிச்ச படம் வந்து, சேம் டைம் வந்து பிரகாஷ் ராஜ் ஹேண்டில் பண்ணும்போதும் சரி, வந்துட்டு அவருடைய ஒரு ஒரு டைனமிக் ஸ்கிரீன் பிரசன்ஸை காமிச்ச படம் அது. ஸோ அதே மாதிரி வந்து கடைசியில் வந்துட்டு அந்த கேம்லையும் சரி யங்ஸ்டர்ஸை வந்துட்டு எக்ஸைட் பண்ணுற மாதிரி படம். ஸோ விஜயோடைய பலதரப்பட்ட வந்து ஒரு 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 என்ன சொல்றது டைமென்ஷனை வந்து நல்லா வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தர்ணி சார். ஸோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து அவர் விஜய் வந்து பிடிச்ச பிடிப்பை வந்துட்டு அப்படியே நீட்டாக கொண்டு போயிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து விஜயோடைய மற்ற படங்களில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு தனியாக ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் தெரியும். ஒரு விஜயோடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, வீட்டில் ஒரு அம்மாட்டியும் அவன் சிஸ்டர்ட்டியும் வந்துட்டு பிஹேவ் பண்ணுற விதமாக இருக்கும் சரி, த்ரிஷாட்ட அவர் பிஹேவ் பண்ணுற விதமாக இருக்கும் சரி, பிரகாஷ் ராஜ் டீல் பண்ணுற விதமாக இருக்கும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆக்டிங் அதில் தெரியும். அதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தா தர்ணி சார். ஸோ எனக்கு வந்து பிடிச்ச படங்களை வந்துட்டு கில்லி சொல்லலாம் ரீமேக்ல. சரில வந்துட்டு ரீமேக்ஸ் ரொம்ப ஈஸி, அது என்னங்க அப்படியே அது எடுக்கிறாங்க, அது என்ன இவருக்கு என்ன பெரிய விருது இருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போறவங்க எல்லாம் தயவு செஞ்சு ஒக்கடு பாருங்க. ஒக்கடு பார்த்துட்டு வந்து கில்லி பாருங்க. தென் யூ வில் நோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் தர்ணி சார், யூ வில் நோ த சேலஞ்ச் ஆஃப் என்னன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபிலிம் இருக்குன்றப்ப பெசாம அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடலாமே, எதுக்கு நம்மளுடைய இன்புட், எதுக்கு நான் தமிழுக்கு மாத்திரேன்னு சொல்லிட்டு. என்னன்னா ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கூட நம்ம ஊர்ல வந்து குறை சொல்றதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏங்க அவங்க தான் ஒழுங்கா பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்றதோட இவரு கிரியேட்டிவிட்டி காட்டுறாரம்மா தேவையா உங்களுக்கு, அது அவன் அவ்வளவு பெரிய டைரக்டர், அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார், அவங்களுக்கு தெரியாதாம்மா அப்படின்னு எல்லாம் எதையுமே மைண்ட்ல ஏத்திக்காமல் எனக்கு இப்படிப்பட்ட சாங்ஸ் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட இன்ஃபேக்ட் சொல்ல போனா வந்து வித்யாசாகரே கூட வந்து நிறைய இடத்துல இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, வந்து நிறைய டியூன்ஸே வந்துட்டு ஆக்சுவலாக அந்த டைம்ல வந்து அவருக்கும் தர்ணிக்கும் ஒரு நல்ல ஒரு சிங்க் இருந்துச்சு, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த டியூன் ஓகே, இந்த டியூன் ஓகே, இந்த டியூன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தைரியமா போயிட்டு இருந்தாங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன அந்த கம்பேரிசன்லயே இருந்தாங்க. ஆனா இதே சுச்சுவேஷனுக்கு தெலுங்குல வேற மாதிரி பட்டை கிளப்புற மாதிரி போட்டுருந்தாருங்க, இது என்னமோ கொஞ்சம் எனக்கு வீக்கா தெரியுதுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலுமே ரொம்ப தெளிவா டைனமிக்கா வந்து பண்ண படம் தான் வந்து கில்லி. ஸோ அதனால வந்து ரீமேக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒக்கடு பாருங்க, கில்லி பாருங்க. சேம் டைம் வந்து அந்த ஒக்கடு எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கிறது நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. தென் யூ நோ கதை 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 அழிஞ்சிட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பெருசா வந்து ரிசீவ் ஆகாத படத்தை பார்த்தா கூட வந்து நமக்கு இன்ஸ்பயர் ஆக முடியும், வந்து அதில் சின்ன கரெக்ஷன் பண்ணா கூட வந்து இன்ஸ்பயர் ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க நீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு ரீமேக் படத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.